காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று ஒரே நாளில் 5 தங்கம் உட்பட 15 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது. 22வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இங்கிலாந்தில் நடைபெற்று வருகின்றன. இதன் 10வது நாளான நேற்று இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்களது திறனை வெளிப்படுத்தினர். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை நிகத் சரண் வடக்கு அயர்லாந்து வீராங்கனை கார்லியை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இதேபோல் 48 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நித்து வெற்றி பெற்று தங்கம் வென்றார். ஆடவருக்கான 51 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் அமித் இங்கிலாந்தின் கைரன் மெக்டொனால்டை வீழ்த்தி தங்கம் வென்றார். மும்முனை தாண்டுதல் போட்டியில் எல்தாஸ் பாலும் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சரத்கமல் ஷீஜா அகுலா இணையும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சரத் சத்யன் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இந்திய மகளிர் ஹாக்கி அணி இங்கிலாந்தை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. 10,000 மீட்டர் ரேஸ் வாக் போட்டியில் இந்தியாவின் சந்தீப் குமார் வெண்கலம் வென்றுள்ளார். நேற்று ஒரே நாளில் 15 பதக்கங்களை இந்தியா வென்ற நிலையில் இதுவரை 18 தங்கம் 15 வெள்ளி மற்றும் 22 வெண்கலத்துடன் 55 பதக்கங்களை வென்றுள்ள இந்தியா காமன்வெல்த் போட்டியில் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது.